வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜப்பான்ல ஷிரகாவா அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். இது ஒரு ஜாப்பனீஸ் ட்ரெடிஷ்னல் வில்லேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடுகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்காகவே இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ உள்ள இருக்க அந்த வீடெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்க்கலாம். சில வீடுகளை போய் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அது அந்த வீடியோவில் பின்னாடி நான் காட்டுறேன். அது பார்க்குறதுக்கே இந்த இடம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சீசன்லேயும் இங்கே வரலாம். அதுக்கு தகுந்த மாதிரியான இடங்கள் இங்கே இருக்கும். சீசனுக்கு தகுந்த மாதிரி இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து வின்டர் டைமில் பீப்புள் நிறையா வருவாங்க. ஏன்னா வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா இந்த இடம் அப்படியே ஃபுல்லாக வெள்ள வெளியேன்னு இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து இன்னும் மக்கள் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா 200 நூற்றாண்டுகளாக இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. 1800 கட்டினது, 1792 கட்டின வீடு, இதெல்லாமே வந்து இங்கே இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு வெளியில் சின்ன வீடாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கு போனீங்கன்னா, இப்போ உள்ள ஒரு வீடு போய் பார்த்தோம், அதை நான் வீடியோவில் காட்டுறேன். 1, 2, 3 ஃப்ளோர் இருந்துச்சு. ரொம்ப பெரிய வீடு. அந்த வீட்டில் வந்து இவங்க ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடி பயன்படுத்தின திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சின்ன கடைகள் இருக்குது. இது ஒரு மலைப்பகுதி, மலை சுற்றிலும் மலை, மலைக்கு நடுவில் வந்து நம்ம இருக்கோம். அந்த மாதிரி இருக்குது. வாங்க வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி கோரை புட்களால் வேயப்பட்ட வீடுகளை காஷோ சுக்கரி வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 100-200 ஆண்டுகள் பழமையான வீடுகளாக இருக்குது. நம்ம குறிப்பாக இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க கிராமத்தோட பேர் ஷிரகாவா கோ அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இது வந்து சுற்றிலும் மலைகளுக்கு நடுவே வந்து இந்த வில்லேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த வீடுகளில் இன்னும் மக்கள் நான் சொன்ன மாதிரி வசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்ம எல்லா வீட்டுக்குள்ளேயும் நம்ம நுழைஞ்சு போய் பார்த்துட முடியாது. அதற்காக சில வீடுகளை மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ இந்த படத்தில் காட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 1890 நகாசே ஃபேமிலி அப்படிங்கிறவங்களுக்காக கட்டப்பட்ட வீடாக இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே போய் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே இங்கே ஒரு அடுப்பு மாதிரி வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல ஹீட்டிங்க்கான ஒரு இது, மேலே வந்து ஒரு பல்லக்கு தொங்குற மாதிரி தொங்குது, அது ஸ்டோரேஜ்க்காக. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே நிறைய ரூம் இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த கீழே பாய் மாதிரி வேஞ்சிருக்காங்களே, அதை வந்து தத்தாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மழைக்காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலத்துலேயும் வந்து அந்த தட்பவெப்பநிலையை நல்லா வச்சுக்கோங்கிறதுனால தத்தாமி அப்படிங்கிறது இருக்காங்க. இன்னும் ஜப்பானில் மாடர்ன் ஹவுஸில் கூட தத்தாமி தரைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அந்த காலத்தில் இவங்க பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் இந்த வீட்டில் மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க கும்பிட்ட கடவுள்கள், தெய்வங்கள், இது எல்லாத்தையுமே பார்க்க முடியுது. இங்கே குறிப்பாக புத்த மதத்தை சார்ந்தவங்க தான் நிறைய இருந்திருக்கிறாங்க அந்த காலத்துலேருந்து. அதுக்கப்புறம் ஷின்டோ அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய முறைப்படியான ஒரு மதத்தை பின்பற்றுறவங்களாகவும் இவங்க இருந்திருக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு வெளியில் நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடோட வியூ. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரு. இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம மாடிக்கு போய் மாடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் அவங்க பண்டைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள். பார்க்குறதுக்கு தான் வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஏதோ குடிசை வீடாட்டம் இருக்கும், ஆனால் உள்ளேயே மாடியெல்லாம் வச்சு ரொம்ப பிரமாதமாக கட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து கீழே பார்த்தாச்சு. கீழே பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாடிக்கு போகலாம். இந்த மரப்பலகைகளை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இந்த மரப்பலகைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சைப்ரஸ் ட்ரீ அப்படிங்கிற ஒரு மரத்தை வந்து பயன்படுத்தி கட்டியிருக்காங்க. இந்த குறிப்பிட்ட வீடு, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடு, நகாசே ஃபேமிலி அப்படிங்கிறவங்களோடது 1890 கட்டப்பட்ட வீடு. இது கீழே நம்ம ஏறினோன்னு இன்னும் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகல. இங்கே ஜப்பானில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்னு சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர், அப்போ செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படி வரும். அதுபடி பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் ஃப்ளோர். இதுக்கு மேலே உங்களால் பார்க்க முடியுது இந்த வீடு. இதை வந்து அவங்க மெயின் ஸ்பேஸ் ஃபார் லிவிங்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறையா பொருட்கள்லாம் வச்சு இப்போ நம்ம பார்க்குறதுக்காக ஒரு மியூசியம் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 யென் டிக்கெட் கொடுத்து வந்திருப்போம். அவங்க பயன்படுத்தின கோடாரிகள், அதுக்கப்புறம் ரம்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்குது. சுத்தியல் எல்லாமே நம்ம ஊரில் உள்ள மாதிரியான விஷயங்கள் தான். அது எல்லாத்தையுமே இங்கே பார்க்க முடியுது. அவங்க வச்சுருந்த, அவங்க போட்டிருந்த செருப்பு, அப்புறம் அந்த பேக்கு, இந்த வாட்டர் பாட்டில், இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கான பேக்கு, வயலில் வேலை பார்க்குறதுக்காக அவங்க கோரை பொருட்கள்லேயே செஞ்ச செருப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. நிறைய பாத்திரங்கள் இருக்குது, ஆனால் மரப்பொருட்கள் தான் வந்து இவங்க அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இரும்பு பொருட்களும் இருக்குது. இரும்பை தாண்டி இவங்க அதிகமாக பயன்படுத்தினது வந்து மரப்பொருட்கள். இப்போ இந்த சைடுலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக இவங்க கட்டி இதை வீடை ரெடி பண்ணி வச்சுருக்கிறது தெரியுது. இது அவங்களோட மிஷினரிஸ். இதெல்லாம் கொஞ்சம் 1900 அப்புறம் வரப்பட்ட மிஷினரிஸாக இருக்கும். இங்கே மியூசியம்காக அவங்க வச்சுருக்குறாங்க.
ரொம்ப அழகாக இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறப்ப இந்த வியூ பார்க்குறப்பே உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து இவங்களோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள திங்ஸு. இந்த வீடு கட்டப்பட்டதுக்கு கிட்டத்தட்ட 3 வருடம் ஆனதாக சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த ஷிரகாவா வில்லேஜில் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு கூறப்படுது. கிட்டத்தட்ட 3 வருடம் வந்து இவங்க இதுக்காக டைம் எடுத்து கட்டியிருக்கிறாங்க. இந்த 3 வருடத்துக்கு வந்து அவங்க செலவு பண்ண தொகை வந்து 800 யென் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்து 800 யென்னுக்கு நம்மளால் ஒரு சாப்பாடு கூட இங்கே வாங்க முடியாது. ஆனால் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு 800 யென் செலவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரைஸ் கூலிக்காக வந்து அரிசியையும், அதுக்கப்புறம் சாக்கே அப்படின்னா இவங்க ஜப்பானியர்கள் அவங்க தயாரிக்கிற ஒரு மதுபானம், அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் அந்த மன்னர்கள் காலத்தில் வந்து அரிசி இந்த மாதிரியான பொருட்கள் கொடுப்பாங்கள கூலிக்கு பதிலாக, அந்த மாதிரி வந்து ரைஸும் சாக்கேயும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு 800 யென்னுக்கிட்ட ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இதுக்கு அவங்க செலவு பண்ணது தவிர இவங்க பயன்படுத்தின மரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ஸ் செஸ்ட்நட்டு, செல்கோபா ட்ரீ, கர்சூரா ட்ரீ அந்த மாதிரியான மரங்களை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மரங்கள் தாண்டி வந்து சைப்ரஸ் ட்ரீ அப்படிங்கிறதையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மேலே உள்ள அந்த காஷோ அந்த கூரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கோரம் மாதிரி ரெடி பண்ணி அது மேலே பல பேர் நின்று வேலை பார்த்துருக்காங்க. இது செகண்ட் ஃப்ளோரில் உள்ள ஒரு பகுதி. இதில் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான மிஷினரிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுக்கு மேலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் விஷயங்கள்லாம் இருக்குது. இது இந்த மாதிரி வீடு வந்து நம்ம வீட்டில் பழைய கிராமங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெரிச்சு அப்படி மரக்கட்டையெல்லாம் கருப்பாக இருக்கும்லோ அந்த மாதிரி இருக்குது. கூடைகள், அப்புறம் வந்து இவங்க நிறைய அந்த பேகு, மரம் அதெல்லாமே இருக்குது. மரத்தில் செஞ்சு வச்சதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க இவங்க பார்வைக்காக. அது எதையும் தொடக்கூடாது, நம்ம அப்படியே பார்க்கலாம். இதை தாண்டி மண்வெட்டி, நம்ம ஊரில் பயன்படுத்துகிற மாதிரியான மண்வெட்டிகள் அந்த இதெல்லாம் இருக்குது. இது ஒரு ஃப்ளோர் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு மரப்பொருட்களை வந்து இவங்க எவ்வளோ அளவுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரியும். இதுக்கு மேலே போக முடியாது. இது தான் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம். மற்ற ஒரு 2 ஜப்பானியர்களும் வந்திருக்காங்க. இந்த வீடை வந்து 2001 ரீதாச்சு பண்ணியிருக்காங்க. மேலே வந்து உள்ள கூரை வந்து நம்மளுக்கு திரும்ப அதை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து 8 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 மக்கள் வந்து வாலண்டியரிங் பண்ணி அதை ரெடி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஈவெண்ட்டாகவே இங்கே நடந்ததாக சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த வீடோட அமைப்பு. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குறப்ப சின்ன வீடாட்டம் தெரியும், பட் ஆனால் உள்ளே இருக்க பெரிய வீடு. இந்த நகாசே ஃபேமிலி பீப்புள் எல்லாமே வந்து அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகியிருக்காங்க. இவங்க இந்த பீப்புளை வந்து இந்த வீடுகளோட டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீடுகளுக்கு எதுவும் ரிப்பேர் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் பார்ப்பாங்க போல். பணக்காரங்களாக வாழ்ந்திருக்காங்க அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வந்து நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க. ரைஸ் ப்ரொடக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஒரு கல்டிவேஷன் இருந்திருக்கு. இப்போ இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா தற்காலத்தில் கட்டினது, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வந்து வெளியில் அந்த வில்லேஜுக்குள்ளே இருக்க உள்ள வீடு. அந்த வீடுகளை தாண்டி வெளியில் வந்தீங்கன்னா சின்ன சின்னதாக ரோடு போட்டு ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்துலேயுமே அவங்களுக்கு வயல் இருக்குது. அந்த வயலில் வந்து விவசாயமும் ஆக்டிவாக நடக்குது. காலையில் நான் இதே பக்கத்தில் இன்னொரு இடத்துல பார்த்தப்ப உழுதுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு வெயில் காலம் ஆரம்பம். பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலை வந்து அப்படியே விளை விளையர்னு தெரியும். எல்லாமே அந்த இடம் எல்லாமே பனி. இதே வந்து நம்ம வின்டர் டைமில் வந்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு குளிராக இருக்கும். ஆனால் இந்த இடங்களை பார்க்குறதுக்குமே வந்து ஒரு அற்புதமாக இருக்கும். இந்த வீடை பாருங்கள், வெளியிலேருந்து பார்க்குறப்ப சின்ன வீடாட்டும் தெரியும், ஆனால் நல்லா கிட்டக்கு போக போக அது எவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிறது தெரியும். அதுவும் வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உண்மையிலே அது ஒரு பிரம்மாண்டமான வீடாக தான் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே வந்து தத்தாமிலாம் வச்சு பெருசாக கட்டியிருக்காங்க. அதை தாண்டி அதுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறப்ப அது ஒரு லிவிங் ஸ்பேஸே எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியுது. கீழே வந்து அவங்களுக்கு அந்த ஹீட்டரு, அந்த வின்டர் டைமில் வந்து அவங்க அந்த குளிர்காயறதுக்காக அவங்க செஞ்சு வச்ச அடுப்பு இதெல்லாத்தையும் அப்படியே வச்சுருக்காங்க. இதுதான் இந்த ஷிரகாவா வில்லேஜோட முக்கியமான பகுதிகள். வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ. வெல்கம் டு ஜப்பான், தி லேண்ட் ஆஃப் சாமுராய்.